வணக்கம். இன்னைக்கு தக்காளி சாப்பி செய்ய போகிறேன். சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்கிறேன், காய் இல்லாத. அதனால் முத வந்து பட்டை லவங்க கடுகு எடுத்துக்கணும், வெங்காயம் பூண்டு தக்காளி கருவேப்பிலை எடுத்துக்கிட்டு, அடுத்தது இதெல்லாம் வதக்கிட்டு, அடுத்தது அரைக்கிறதுக்கு தேங்காய் பூண்டு சோம்பு பட்டை லவங்கம் இதை வச்சு செய்ய போகிறேன். ஆயில் ஊற்றுறேன், ஒரு கொஞ்சம் நிறையா ஊற்றினோம்னா இது டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 4-5 ஸ்பூன் ஊற்றுறேன் எண்ணெய். ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சோம்பு பட்டை லவங்கம் போட்டு தாளிக்க போகிறேன். பூண்டையும் போட்டு வதக்கி கருகாப்பிலை நல்லா கொஞ்சம் பொன்னிறமா ஆனவங்க தக்காளி போட்டு வதக்கிறேன். நல்லா பொன்னிறமா வதங்கிருச்சு, அடுத்தது தக்காளி போடணும். சோம்பு பட்டை லவங்கம் போட்டு அது வதங்கிறதுக்குள்ள மிக்சியில் அடித்து கொடுங்க. மிக்சி தக்காளி வெந்துருச்சு, இப்போ தேங்காய் அரைச்சி கழிக்கிறேன். அதில் போட்டு இப்போ நம்ம கொதிக்க வச்சு போகிறோம். தண்ணி எடுத்து தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி கொதிக்க விடுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி பாருங்க, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சோன்னு இது இறக்கிடணும். சப்பாத்தி சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கெல்லாம் நல்லா டேஸ்டாக இருக்கும். நல்லா கெட்டியானதும் இறக்கிடணும். அவ்வளோதான். சுண்டுறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். பக்கத்தில் கொத்தரங்காய் பொரியல் பண்ணுறேன். அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், கொத்தரங்காய் கழுத்தில், கருகாப்பில், தேங்காய். இப்போ அடுப்பில் வரசட்டி வச்சு எண்ணெய் ஊற்றுறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போடுறேன். கடுகு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். நல்லா கலக்கிட்டு நம்ம நல்லா கலரணும். கலர் ஊற்றி தண்ணி ஊற்றணும்.
ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சுருக்குறேன். நல்லா வந்தோடனே தேங்காயை திருவி போட்டு இறக்கணும். அவ்வளோ தண்ணி சுண்டிடுச்சு. இப்போ தேங்காயை போட்டு கொஞ்சம் கலரி விட்டோம்னா இந்த தண்ணி சுண்டிடும். கொஞ்சம் தேங்காயில் கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி இருக்கும்போது சுண்டின மாட்டி இறக்கி வச்சா அவ்வளோதாங்க கொத்தரங்காய் பொரியல். எண்ணெய் நல்லா நிறைந்து வந்துருச்சு, நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தழை போட்டு கொத்தமல்லி தழை போட்டு கலரி இறக்கி வைக்கணும். அவ்வளோதாங்க தக்காளி சாப்பிஸ் ரெடியாகிடுச்சு. ரெடியாகிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றிங்க.